மன மக்கள் நீங்கள் பார்க்கறது கேட்குறது தமிழ் நெட்டிசன். ஸோ இன்றைக்கான வீடியோ எதை பற்றினா, நேற்று வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்க நியூஸு. ஸோ என்னதுன்னா, நம்ம தளபதி விஜயை பற்றி ஒரு நியூஸு. ஸோ அது வந்து எதை பற்றினா, இந்த டேக்ஸ் ஃப்ரீ பற்றி தான். ஸோ அவர் வந்து ஒரு கேஸ் போட்டிருந்தார், இது மாதிரி நான் 2012 வந்து ரோல்ஸ் ராயன் கார் வாங்கினதுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஹைகோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் வந்து போட்டிருந்தார், பட் அந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணி சொல்லிட்டாங்க, ஃபைனும் கொடுத்துறாங்க தள்ளுபடி பண்ணி. ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை பற்றி என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க விஷயம் என்ன, இதனால் வந்து கேஸ் போட்டார், ஸோ அந்த டேக்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி எப்படி டேக்ஸ் வந்து வேரியேஷன் ஆகுது நம்ம இந்தியாவில் இம்போர்ட் பண்ணுற பொருட்கள்லாம் சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நம்ம தளபதி விஜய் பற்றி வந்துடலாம். ஸோ இவர் பார்த்திங்கன்னா 2012 பார்த்திங்கன்னா ஒரு ரோல்ஸ் ராயன் கார் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ வாங்கிட்டு அதை வந்து ப்ராப்பராக தான் வாங்கியிருக்காரு, பட் அதில் வந்து என்ன ஒரு பிரச்சனைனா, டேக்ஸ், அதாவது வந்து ஒவ்வொரு இம்போர்ட் பண்ணுற பொருளுக்குமே வந்து நம்ம டேக்ஸ் கட்டி தான் வந்து கொண்டு வரணும் இந்தியாவுக்குள்ளே, ஃபாரின்லேருந்து வருதுன்னா. ஸோ அதுதான் பிரச்சனையே. இப்போது அந்த டேக்ஸ் ஃப்ரீ பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க, பட் அந்த கேஸை வந்து ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது வந்து டேக்ஸ் வந்து நீங்கள் வந்து எல்லாருமே ஜென்ரலாக கட்ட வேண்டிய ஒரு விஷயந்தான், இது வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய ஒரு இது தான், யாருமே வந்து தனி போட்டு கொடுக்குற ஒரு விஷயம் கிடையாது. அதுவும் இல்லாமல் ஒரு மக்களிடையே இவ்வளோ பெரிய ஹை பொசிஷனில் இருக்க ஒருத்தர் வந்து இது மாதிரி போடுறது, ஒரு கேஸ் போடுறதுன்றது தவறான விஷயம். மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுற இருக்கிற நல்லது பண்ணுற இருக்கிற ஹீரோஸில் மத்தியில் வந்து இது மாதிரி பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ்லாம் சொல்லிட்டு இந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிட்டோம். கூடயே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனும் போட்டு இன்னும் ஒரு 1-2 weeks வந்து நீங்கள் வந்து இந்த டேக்ஸையும் ஃபைனையும் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஃபைனை வந்து பார்த்திங்கன்னா சிஎம் இதுக்கு வந்து அமிச்சிடணும் அப்படின்னு வந்து ஆர்டர் வந்து ஹைகோர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க நேற்று. ஸோ இது வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ நம்ம இப்போ வந்து டேக்ஸ் விஷயத்துக்கு வருவோம். இந்த டேக்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய டேக்ஸ் வித்தியாசம் இருக்குது நம்ம இந்தியாவில். ஃபஸ்ட் நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்க டேக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி தான். ஸோ இது ரெண்டு டைப்ஸ் வரும், ஒன்று வந்து சிஜிஎஸ்டி, அப்புறம் எஸ்ஜிஎஸ்டி, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லிட்டு மொத்தம் 4% ஆஃப் டேக்ஸு, 5%லேருந்து 8%, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 5, 12, 18, அப்புறம் 28. ஸோ இதுதான் வந்து டோட்டலாக 5% ஆஃப் டேக்ஸில். ஸோ இந்த 28லாம் பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸு, சினிமா, பான் மசாலா அந்த மாதிரி இதுக்கு வந்து டேக்ஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் 18%ல் பார்த்திங்கன்னா இந்த ஃபர்னிச்சர்ஸு, டிவி, ஏசி அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து இருக்கும். 5%லாம் பார்த்திங்கன்னா வெஜிடேபிள்ஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் 5% டேக்ஸில் வந்து வரும். ஸோ ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஜிஎஸ்டி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி வந்து பொருள் வாங்கிட்டு அதுக்கான டேக்ஸ் வந்து நம்ம வந்து பே பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவில் இம்போர்ட்டட் டேக்ஸுன்னு இருக்கும், இந்தியா மட்டும் இல்லை எல்லா கண்ட்ரிலுமே வந்து இந்த இம்போர்ட்டட் டேக்ஸுன்னு இருக்கும். அதாவது வந்து ஒரு பொருளை வந்து நீங்கள் வெறி நாட்டிலேருந்து இங்கே கொண்டு வரீங்கன்னா அதுக்கு வந்து டேக்ஸ் கட்டி தான் வந்து கொண்டு வரணும். ஆனால் அது ஒரு டேக்ஸ் பார்த்திங்கன்னா வேல்யூ அதிகமாக இருக்கும், அது டிபெண்ட் அப்பான் அந்த பொருள் பேஸ் பண்ணி. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து ஒரு லக்ஸூரியஸ் காரு. ஸோ ரோல்ஸ் ராயல்ன்றது பார்த்திங்கன்னா வந்து அந்த அளவுக்கு யாருமே வந்து வாங்க மாட்டாங்க. கிரிக்கெட் பிளேயர்ஸு, விஐபிஸு, பில்லியனர்ஸு, அந்த மாதிரி சினிமா ஆக்டர்ஸு அவங்க தான் வந்து இந்த மாதிரி ரோல்ஸ் ராயல் காரை வந்து ப்ரிஃபர் பண்ணி வாங்குவாங்க. ஸோ இதோட மதிப்பே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 5-6 crore-7 crore கிட்ட இருக்க அவரோட கார் மதிப்பு. ஸோ இதுதான் வந்து மினிமம், அதாவது கம்மியான அமௌண்ட் ரோல்ஸ் ராயல்லே இதான் வந்து ஃபஸ்ட்டு காரு. 7 crore தான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ரேட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இருந்து 30-20 வரைக்கும் வந்து காரோட வேல்யூ வந்து இருக்குது. ஸோ இதில் இவர் வந்து லோவஸ்ட் ரேஞ்சில்லாம் வந்து கார் வாங்கியிருக்கார், அதுவே பார்த்திங்கன்னா 7 crore. ஸோ இந்த 7 crore காரை வந்து புதுசாக தான் வந்து கொண்டு வந்திருக்காரு இங்கிலாண்டில் இருந்து 2012. ஸோ இந்த புதுசாக கொண்டு வர காருக்கு பார்த்திங்கன்னா டாக்ஸஸ் வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கும் புதுசாக வாங்குகிற பொருளுக்கு. அதுவே செகண்ட் ஹேண்டில் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து டேக்ஸ் வேரி ஆகும். அப்புறம் சிசி வேரியன்ட்டுன்னு இருக்குது, சிசி இந்த சிசிலேருந்து இந்த சிசிக்குள்ளே வந்து இருந்தால் டேக்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு செட் ஆஃப் இது வந்து
இருக்குது. ஸோ இவர் பார்த்திங்கன்னா வந்து புதுசாக அவங்க இருந்தாலும் அதுக்கான டேக்ஸ் எல்லாமே பே பண்ணிட்டாரு. உள்ளே வர அந்த கஸ்டம் டேக்ஸு அப்புறம் ஜிஎஸ்டி சிஸ் இது மாதிரி நிறைய இருக்குது, அதெல்லாம் வந்து பே பண்ணி தான் வந்து காரை வந்து இந்தியாவுக்குள்ளேயே கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட அந்த காரோட வேல்யூ 7 crores, அதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் ஒரு 10 crore கிட்ட செலவு பண்ணியிருப்பார். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 100 to 200% வந்து டாக்ஸஸ் வந்து வேரி ஆகும். இந்த நிறைய டாக்ஸஸ் பிரித்து பார்த்தீங்கன்னா அந்த அவ்வளோ டாக்ஸஸ் வந்து இருக்குது இம்போர்ட் பண்ணி ஒரு பொருளை உள்ளே கொண்டு வரணும்னா. அதுவே நீங்கள் செகண்ட் ஹேண்ட் மாதிரி இப்போ வந்து அமெரிக்காவில் என் ஃப்ரெண்டு இருக்கார், அவர் வந்து அந்த காரை வந்து ஒரு 1 year ஓட்டிட்டு அதை நான் இங்கே கொண்டு வரணும்னா அதுக்கு வந்து டாக்ஸஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இந்த அசம்பிள் பார்ட்ன்னு சொல்லுவாங்க, அதை வந்து அந்த அசம்பிள் பார்ட்ஸ்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து இங்கே வந்து அசம்பிள் பண்ணால் அதுக்கு வந்து டாக்ஸஸ் வந்து வேரி ஆகும், சிசிக்கு வந்து வேரி ஆகும். இதே மாதிரி பைக்கு காருக்கு எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இவர் வந்து அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்ட வேண்டிய டாக்ஸ் எல்லாமே கட்டிட்டாரு. இம்போர்ட் பண்ணி கொண்டு வர டாக்ஸஸ் எல்லாமே வந்து பே பண்ணி வந்து உள்ளே வந்து கொண்டு வந்திருக்காரு. அப்போது இந்த டாக்ஸ்ன்றது என்ன டாக்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த டாக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா வந்து என்ட்ரி டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ட்ரி டாக்ஸ்னால் என்னதுன்னா இப்போ வந்து இவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணது எங்கன்னா பாண்டிச்சேரியில். இப்போ நம்ம இடத்துல அது ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டுலாம் வந்து நீங்கள் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க, நம்ம இதில் வந்து இங்கே அதிகமாக இருக்கிறதால பாண்டிச்சேரியில் வந்து வண்டியை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அங்கேருந்து இங்கே வந்து ஓட்டிப்பாங்க தமிழ்நாட்டில். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வந்து அப்போ இருந்ததால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஸ்டேட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அங்கே தான் வந்து நீங்கள் ஓட்ட முடியும். இங்கே வந்து நீங்கள் அஃபிஷியலாக நீங்கள் வண்டி ஓட்டணும்னா இங்கே வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் உங்கள் வண்டியை. ஸோ அதுதான் வந்து ரூல்ஸ். அதுக்கு பேர் தான் வந்து என்ட்ரி டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வண்டியை கொண்டு வரணும்னா அதுக்கு நீங்கள் என்ட்ரி டேக்ஸுன்னு ஒன்று கட்டிட்டு அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இங்கே அஃபிஷியலாக வந்து உங்கள் வண்டியை வந்து ஓட்டவே முடியும். ஸோ அதுதான் வந்து இப்போ தளபதி வந்து கேஸ் போட்டிருக்காரு. இந்த என்ட்ரி டேக்ஸ் வந்து எனக்கு வந்து ஃப்ரீ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் வந்து கேஸ் போட்டிருந்தாரு. பட் அந்த என்ட்ரி டேக்ஸை வந்து நான் ஃப்ரீ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து ஆர்டர் பண்ணி ஃபைன் வந்து பே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த என்ட்ரி டேக்ஸ் வந்து நால வந்து எதனா பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த என்ட்ரி டேக்ஸால் தான் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த என்ட்ரி டேக்ஸு, பெட்ரோலு, மைன் ஷாப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது ஆட்டோவோட அந்த எஃப்சி அந்த மாதிரி விஷயத்தில் தான் வந்து நம்ம கவர்மெண்ட்டோட இன்கம் வருது. அதை வச்சு தான் வந்து ரோடு, கவர்மெண்ட்டோட ஹாஸ்பிட்டலோட இது எல்லாமே வந்து பார்ப்பாங்க நம்ம டேக்ஸ் வச்சு தான். ஸோ இது வந்து முக்கியமான விஷயம். என்ட்ரி டேக்ஸ் கட்டணுமா கேட்டிங்கன்னா கட்டி தான் ஆகணும். ஏன்னா வந்து ஒரு லக்ஸுரியஸ் கார் வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த லக்ஸுரியஸ் காருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதுக்கான டேக்ஸஸ்லாம் கட்டினா மட்டும்தான் இந்த லக்ஸுரியஸாக காரை நீங்கள் வந்து அனுபவிக்கவே முடியும். ஏன்னா வந்து விஜய் போல் ஆக்டர் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆக்டர்லாம் இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து இந்தியாவில் தான் இருக்காங்க. இந்த இந்தியாவில் இருக்க ஒரு தமிழ்நாட்டில் அங்கே இருக்க ஃபேன்ஸ் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து படம் நினச்சி வந்து காசு சம்பாதிக்கிறாங்க. சரி, நீங்கள் வந்து அந்த காசை வச்சு தான் நீங்கள் அந்த கார் வாங்குறீங்க. ஸோ அந்த காரை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டில் ஓட்டணும்னா இங்கே கவர்மெண்ட்டில் இருக்க ரூல்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கான டேக்ஸ் கட்டினா மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த காரை நீங்கள் வந்து பண்ண முடியுமே. ஸோ லைக் நம்ம அம்பானி இருந்தாலும் சரி, டாட்டா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து இந்த ரோல்ஸ் ராய்ஸ் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி அவங்க பிஎம்டபிள்யூ பென்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து இந்த ஃபாரினர்ஸு இந்த மாதிரி கார் பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட்லி யாருமே வந்து இம்போர்ட் பண்ணி எடுக்கவே மாட்டாங்க, இங்கே இருக்கிறதே வந்து வாங்கிப்பாங்க. ஏன்னா இதோட டேக்ஸஸ் பார்த்திங்கன்னா அதிகம் நான் சொன்ன மாதிரியே. அது காரணம் வந்து நிறைய பேர் வந்து இம்போர்ட் பண்ணி வாங்காததுனாலையும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒன்லி பில்லியனர்ஸு, ஆக்டர்ஸு, கிரிக்கெட் பிளேயர்ஸ் அவங்க தான் வந்து வாங்குவாங்க. அதனாலேயே வந்து இதுக்கான டாக்ஸஸ் வந்து அதிகமாக வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வேணும், உங்களுக்கு அந்த கார் வேணும், நீங்கள் அங்கேருந்தான் எடுத்துகிட்டு வரணும்னா நீங்கள் வந்து அதுக்கான டாக்ஸஸ் எல்லாமே வந்து கட்டி தான் ஆகணும். கன்சியூமர் டேக்ஸு, என்ட்ரி டேக்ஸு, லைஃப் டைம் டேக்ஸு நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் கட்டினா மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த காரை நீங்கள் அஃபிஷியலாக நம்ம நாட்டில் வந்து ஓட்டவே முடியும். ஸோ விஜய் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து தப்பாக கரெக்டாக அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா விஜய் பண்ணது வந்து தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டேக்ஸு வந்து கட்டி தான் ஆகணும், நம்ம எல்லாருமே டேக்ஸ் கட்டிட்டு தான் இருக்கோம், எல்லாத்துக்கும் எல்லாம் டேக்ஸ் கட்டிட்டு தான் இருக்கோம். பட்டு அந்த டேக்ஸை வந்து ஃப்ரீ பண்ணணும்னு சொல்கிறது வந்து தவறான விஷயம் தான். ஃப்ரீ பண்ணாமல் டேக்ஸை ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டிருந்தாங்கன்னா அது கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் டேக்ஸை ஃப்ரீ பண்ணணும், எனக்கு ஃப்ரீ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார். இதுக்கு முன்னாடி சச்சின்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் சச்சினுக்கெலாம் வந்து ஃபெராரியோட கம்பெனியே வந்து பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அந்த டாக்ஸஸ் எல்லாமே பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ சச்சினுக்குலாம் யாருக்குமே வந்து ஃப்ரீ பண்ணது கிடையாது வரைக்கும். ஸோ விஜய்க்கு வந்து அது மாதிரி ஃப்ரீ பண்ணலை, பண்ணாமல் ஃபைன் பண்ணி டாக்ஸையும் கட்ட சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு அவ்வளோ பெரிய இஷ்யூலாம் கிடையாது. டாக்ஸ் வந்து இந்த மாதிரி கேசஸ் நிறைய வந்திருக்கு. இதை பேஸ் பண்ணி தலை தலை தான் வந்து
தளபதி தலைன்னு சொல்லிட்டு ட்விட்டரில் வந்து அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ தலை தலை தான் பார்த்தீங்கன்னா டேக்ஸ்லாம் பக்காவாக கட்டுறாரு இந்தியாவிலேயே, இந்தியா ஆக்டர்ஸ் லிஸ்ட்லேயே சொல்லிட்டு. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் வேறு இதில் தளபதி வந்து டேக்ஸை கட்ட சொல்லுங்க, அதேமாதிரி அஜித்து கடனை கட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு இது தான். இது வந்து எவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இது வந்து மீடியா வந்து பெரிய ஆக்டர் வந்து மாதிரி ஆனதால் அதை வந்து ஊதி 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 அந்த அளவுக்கு வந்து பெருசாக்கி விட்டானுங்க. ஸோ இதுதான் பேசிக்காக விஜய் தளபதி விஜய் இருக்கிற விஷயமே, வேறு எதுவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டேக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அழுத்துங்க. அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். பை பாய்.